சித்தனையின் கரையாடி காணாமற் போனதும் துர்வாசமுனிவரின் சாபத்தின்படி துஷ்யந்தன் சகுந்தலையை காதலித்ததும் அவளை காந்தர்வ மனம் செய்து கொண்டதின் அனைத்தையும் மறந்து விடுகிறான். அது புரியாத சகுந்தலை மன்னன் நகருக்கு வந்து அரண்மனைக்கு சென்று வாயுக்கா போரிடம் அனுமதி பெற்று உள்ளே செல்கின்றனர். சகுந்தலை முன்னே, தவளித்தாய் பின்னே, இரு முனிவர்களும் பின்தொடர வாயிலை கடக்கின்றன. அந்த இரு பெண்களும் சபையை நாடி வந்து கொண்டிருக்கின்றனர். அந்த இருவர்களும் சபையை நாடி வந்து கொண்டிருக்கின்றனர். சபையின் நடுவே வந்தனர், நின்றனர். ஒன்று புரியாமல் திருதிருவன இருவரும் விழித்தனர். நான் நின்று எங்கு வந்தீர்கள், ஏன் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று. ஐயோ, நின்று கொண்டிருந்த சகுந்தலையை பார்த்து துஷ்யந்த மன்னன் கேட்டார். பால் பார்த்து ஏமா, இப்போ இந்த அம்மா என்ன கதையை நடத்துறாங்க, எந்த இடத்துல நிக்கிறாங்க? ஐயோ ஐயோ, சாயந்தரத்துல இருந்து இதே இடத்துல தான் நிக்கிறாங்க, உட்காரவே மாட்டேங்கிறாங்க. எப்படி போல் இருக்கு? இல்ல, இப்போ கதையில எந்த கட்டத்துல நிக்கிறாங்க? அதாவது மெதுவா மெதுவா எனக்கு கேட்கும். முதல்ல சகுந்தல கிட்ட உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீயே என் மனைவி அப்படி இப்படின்னு ஆசை வார்த்தைகளை பேசிட்டு பின்னாடி அந்த பொண்ணு அவரை சந்திக்கும் போது யார் நீ, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு துஷ்யந்த மகாராஜா கேக்குறாரு. அந்த கட்டணமா நடக்குது. என்னது? அடா, நீயே அலற. இது கதை கதை. சரி சரி. காதலித்த அரசகுமாரன் யார் என்று கேட்டதும் முருகனும் சகுந்தலைக்கு உலகமே சுற்றுவது போல் இருந்தது. இருப்பினும் தன்னை சமாளித்துக் கொண்டே சமாளித்துக் கொண்டே தாங்கள் அந்த ஸ்திரீ உயர்ந்தவர், அரசாளும் வல்லவர். நான் அனாதை, உங்களை யாருனாக அடையும் பாக்கியம் எனக்கு கிடைக்காது என்று சொன்னேன். தடுத்து குறைவிருந்தாலும் அறிவிலே நிறைவிருக்கிறது உங்களிடம். என் நாய் உங்களுடன் உன்னையின் மனைவியாக்க முடிவு கட்டிவிட்டேன் என்று வாக்கு கொடுத்தீர்களே, அதெல்லாம் பொய்தானா என்று அழுதாள், கலங்கினாள், புலம்பினாள், கண்ணீரை யாராக பெருக்கினார். எல்லாரும் பாக்குறாங்க, ஏன் இப்படி அழுகுற? இல்ல, ஒரு பொண்ணு கிட்ட ஒரு அரசகுமாரன் வாக்கு கொடுத்துட்டு மறந்துட்டாரு, அது நினைச்சாதான் எனக்கும் கவலையா இருக்கு. நான் தான் அப்பவே சொன்னேன்னா இது கதையே கதையே கதைன்னு. நீ இப்படி அழுற? ஐயோ, அடு எங்க. இப்படியெல்லாம் சொல்லி பார்த்தால் பதறினால் பதறினால் காரியம் நடக்கவில்லை. ஒரு முடிவுக்கு வந்தார், புறப்பட்டார், வந்தபடியே திரும்பினார், நடந்தார், சென்றார், சென்றே விட்டார். ஏண்டி மந்தாகினி, இந்த கதை மாதிரியே குமார் ராஜாவும் என்ன ஏமாத்திடுவாரோ? அடி பைத்தியமே, இந்த மாதிரி ஏழை பெண்களுக்கு அரசகுமாரர்கள் வாக்கு கொடுத்துட்டு அப்புறம் மாறப்படாதுங்கிற படிப்பினைக்காகத்தான் அந்த காலத்திலேயே பெரியவங்க இப்படி எல்லாம் கதை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து மனசை திடப்படுத்திக்கணுமே ஒழிய தங்கடப்படப்படாது. புரியுதா? புரியுது. துணைக்கு நான் துணை வேண்டாண்டி. வேண்டாமா? அது சரி, இப்பதான் உனக்கு பெரிய இடத்து துணை கிடைச்சிருக்கு இல்ல, இன்னுமே ஏன் துணை உனக்கு? எது போட்டி சரி. ஒரு நாளும் இல்லாம இந்த அகால நேரத்தில் எங்க போயிட்டு வர?
இருத்து உன் பேச்சு. விளக்கு வச்சதுக்கு அப்புறம் வயசு பொண்ணு வீட்டு வந்து வெளியே போலாமா? தப்புதாப்பா, தப்புதான். யாரு கொடுத்த தைரியம்? எப்ப இருந்து வந்து இந்த துணி? அப்பா, இனிமே இப்படி எல்லாம் போக மாட்டேப்பா. வடிவு, என்னையா ஏமாத்த பாக்குற? நீ எங்க போயிட்டு வர்றேன்னு எனக்கும் தெரியும். ஊருக்கு வெளியே நடக்கிற கதா காலட்சேபத்தை பார்க்கணும்னு உனக்கு ஆசை இருந்தா என்னையே கூப்பிடுறது. நானும் வரமல்ல, இப்படி தனியா போகலாமா? வந்துப்பா, நானா போகலப்பா. இந்த இவன் யாருப்பா? அவன் பேர் என்ன? மந்தாகினி. அவர் அப்பா என்ன கூட்டிட்டு போனான். யாரு கூப்பிட்டா என்ன? நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த ஒரு பையன் கையில உன்னை புடிச்சு குடுக்கற வரைக்கும் இப்படி ராக்காலங்கள்ல வெளியே தர போயிட்டு வரலாமா? கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் உன் புருஷன் கூட எங்க வேணாலும் போயிட்டு வாங்க. யாரும் உன்ன கேட்க போறா? அப்பா, தயவு செஞ்சு இப்ப என் கல்யாணத்தை பத்தி கவலைப்படாதீங்கப்பா. அப்போ பிரபும் பகலும் இந்த மாதிரி கதையை கேட்டுக்கிட்டு இருக்கிறேங்கய்யா? ஐயோ, கதைனாலும் கதை. இன்னைக்கு நடந்தது சாதாரண கதையாப்பா. உண்மையாவே ராஜகுமாரன் கதையே நடந்துருச்சு. என்ன கதை? என்ன போல ஒரு ஏழை பொண்ணு விட்டேன். இந்த நாட்டு குமார் ராஜா மாதிரி ஒரு அரச குமாரன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு. அது எந்த மகாராஜா? அதாப்பா, நம்ம துஷ்யந்த மகாராஜா இல்ல, அவர் தான். ஓஹோ, கதையை சொல்றியா? கதை இருக்கப்பா. அப்படி உண்மையாவே ஒரு ஏழை பொண்ணு ஒரு அரசகுமார கட்டுகிறேன்னு சொல்லுவாரா? அத நம்பலாமா? நடக்குமா? உனக்கு ரொம்ப பேராசம்மா, ரொம்ப பேராசை. ஏழைகளை பாக்குறதே மகாராஜாக்கள்லாம் பாவம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆமே, கல்யாணம். அப்படியே சொல்லிடாதீங்க, அதிர்ஷ்டம். அப்படி அப்படி கண்ணை சிமிட்டாம என்னையே கொஞ்ச நேரம் உத்து பார்த்தாச்சுன்னா போதும், நானும் இந்த நாட்டுக்கு மகாராணியா வந்துடலாம். சொல்ல முடியாதப்பா. அந்த சகுந்தல கதையை கேட்ட வேகம் இன்னும் உனக்கு மண்டையில இருந்து போகல. மறந்துட்டே போய் தூங்கு. எனக்கு தெரியாமலா இந்த அரண்மனையில் ரகசியம் பேசுகிறீர்கள்? இல்ல பிரபு, வந்து ரகசியம். இப்படி மடுப்பும் வித்தைகளை எல்லாம் இந்த சமஸ்தானத்திற்கே கற்றுக் கொடுத்த ஆசான் எனக்கு நீ சொல்லி தருகிறாய். இல்ல பிரபு, நான் சொல்ல பேசாதே. புறப்படு. தேங்க, நீ உன்னிடம் சொன்ன விவரத்தை எல்லாம் மீண்டும் ஒரு முறை மகாராணியிடம் சொல். பிரபு, அவர் வந்து என்ன வாயனோடு வடிவு திடீரென்று நான் அழைத்தது உனக்கு பேய்ப்பா இருக்கிறது அல்லவா? இல்லீங்க மகாராஜா, இதை நான் எதிர்பார்த்துதான். என்ன எதிர்பார்த்தாய்? ஆமாங்க, இன்னும் கொஞ்ச நாளுக்கு முந்தையே நீங்க கூப்பிட்டு அனுப்புவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். எதற்காக அப்படி நினைத்தாய்? மாளிகை வாசனை ஒண்ணு மண் குடிசிக்கு வந்த வீசன் அன்னைக்கே இப்படி மகாராஜா முன்னாடி விசாரணை நடக்குன்னு என் மனசுல பட்டு. வடிவு, அடப்பக்காரன் மகளா இருந்தாலும் அறிவுள்ள பெண், ஆனாலும் ஆசைக்கு ஒரு பெண் அடிமையாகும் போது எதையும் ஆழ்ந்து யோசித்து முடிவு செய்ய வேண்டும் அல்லவா? உண்மைதாங்க. இருந்தாலும் ஆயிரம் எதிர்ப்பு வந்தாலும் நான் உன்னை காப்பாத்துறேன்னு ஒரு பெரிய இடத்து பிள்ளை ஆணை வைக்கும் போது பொண்ணா பிறந்தவத நம்பாம இருக்க முடியுங்களா? சொல்வதனைத்தும் நம்பலாமா? நம்பியதெல்லாம் நடக்கிறதா? நடக்குங்கிற தைரியத்தினாலதான மகாராஜா எந்த திட்டத்தையும் போடுறோம். வடிவு, நீ சிறு பெண், உலக அனுபவம் அறியாதும். பெரியோர்கள் சொல் கேட்டு நடப்பதே உன் பிற்கால வாழ்க்கைக்கு நல்லது. மகாராஜா, நாங்க உங்க அடிமை. நீங்க என்ன உத்தரவு போட்டாலும் அதன்படி நடக்க காத்துக்கிட்டு இருக்கும். வடிவு, என் சொற்படி நடப்பது உண்மையானால் இந்த கணத்திலிருந்து நீ இளவரசனை மறந்துவிடு. தாமதம் அழைத்து வரும்படி கட்டளையிட்டு இருக்கிறார். புறப்படு. மகாராஜா மாளிகைக்கு போனேன், அதற்கு வேற ஆளை நியமித்து விட்டார்களா? உன்னை கூட்டி வரும்படி கட்டளை. உடனே புறப்படு வேறப்பா. எனக்கு பதிலாக வேற ஆளை நினைச்சிட்டு என்ன இருக்கா காரியதரிசி கூப்பிடுறாரு? காரணம் எதுவும் சொல்லவில்லை. மன்னிக்க முடியாத தவறு நீ ஏதோ செய்திருப்பதாக மட்டும் தெரிகிறது. தாமதம் வேண்டாம் வேறப்பா, சீக்கிரம் புறப்படு. இல்லையாது, குற்றவாளியை கைது பண்ணி கூட்டி போற மாதிரி இத்தனை பேர் வந்து நிக்கிறீங்க? ஆம், நீ குற்றவாளி என்று முடிவு கட்டித்தான் காரியதரிசி உன்னை கூட்டி வர சொல்லியிருக்கிறார். புறப்படு. வடிவு, வடிவு, வடிவு,
இந்த மரியாதை உதட்டலைத்தானா அந்த உள்ளத்தில் உறவாடுகிறதா? என் மூணு ஜெருமும் கூட உங்கள் மரியாதைக்கு கட்டுப்பட்டது. தங்கள் ஆதரவிலும் சிறகால் அடைகாத்து வளர்க்கப்பட்ட சிறு பறவினார். அந்த பறவை பறக்கும் நிலை அடைந்ததில் இந்தி பருவத்திலே அதற்கு இருக்க இடம் கொடுத்த ஆலமரத்தை ஒதுக்கிவிட்டு இப்போ ஒரு சின்னஞ்சிறு பூங்கொடியை நாடி செல்கிறது இல்லையா? பாவம் அரியா பறவை ஏதோ விதிவசத்தால் சிறு கொடியை நாடிவிட்டது. அதற்காக நிழல் கொடுத்த ஆலமரமே ஆவேசப்பட்டால் பிறகு இரு ஜீவன்களும் அழிவதைத் தவிர வேறு வழி இல்லை. ஏன் வழி இல்லை? இன்பக் கடலிலே செல்ல வேண்டும் என்ற இச்சை உனக்கு இருக்குமானால் பெரும் கப்பலில் பிரயாணம் செய். சிறு படகின் துணையை தேடாது. வெகு தூரம் பிரயாணம் செய்யும் பிரயாணியை கப்பல் கடலோரம் கொண்டு வந்து விட்டாலும் கரை சேர்த்தது சிறிய படகுதானே. அப்படியானால் கப்பல் ஓட்டிக்கும் படகோட்டிக்கும் சம அந்தஸ்து கொடுக்கிறாயா நீ? தரத்திலே பேதம் இருந்தாலும் பிரயாணியின் அன்புக்கு இருவருமே பாத்தியப்பட்டவர்கள் தான். விருத்தும் வியாக்கியான ஆதரவு காட்டி வளர்த்து ஆளாக்கி அரசபிடத்திலே ஏற்றுவரத்து குடித்துக் கொண்டிருக்கும் ஒரு தந்தையின் அன்புக்கு ஒரு அடப்பக்காரனின் மகளை ஈடுகட்டுகிறாயா நீ? தாயினும் நல்ல தலைவராக விளங்கும் தங்கள் அன்புக்கு ஈடு சொல்ல உலகில் வேறு எவருமே. அத்தனை அன்பு உனக்கு என்பால் இருக்குமானால் என் உத்தரவை கேளாமல் அடிமையின் மகளுக்கு மாலையிடப் போவதாக எதற்காக வாக்கு கொடுத்தாய்? அதைத்தானப்பா ஏதென்று சிந்தித்து பார்க்கிறேன். அந்த சிக்கல் எப்படி வந்தது என்று எனக்கே புலப்படவில்லை. ஆட்சி பீடத்திலே அமர்வதும் அரச பரம்பரையில் பிறந்த பெண்ணைத்தான் மணக்க வேண்டும் என்று முன்னோர்கள் சட்டம் வகுத்திருக்கிறார்களே, அது உனக்கு தெரியாதா? முன்னோர்கள் கட்டிய பழங் கட்டிடங்களை எல்லாம் இடித்துவிட்டு தங்களுடைய இஷ்டப்படி புதிய புதிய கட்டிடங்களாக தாங்கள் அமைக்கவில்லையா? அரசாங்கம் இருட்டறை, சட்டம் ஒரு விளக்கு, அதை அகற்றவே முடியாது. சாம்ராஜ்யத்தையே ஆள வேண்டிய ஒரு பெருமகனா பட்டத்தை துறந்த பின் தான் தன் இஷ்டப்படி ஒரு பெண்ணை மணக்க முடிந்தது என்று சரித்திரம் சொல்லுவேன். அந்த சரித்திரத்தை தொடர்ந்துதானப்பா நானும் சொல்லுகிறேன். நீ என்ன சொல்கிறாய்? இளையராணியின் உறவினர்கள் யாராவது இருந்தால், யாராவது இருந்தால் அவர்களை அழைத்து வந்து பட்டத்தை அவர்களுக்கே கொடுத்து விடலாம். அறிவிலி என் பாதக்கயிற்றை அறுத்து நந்தியை சாகடித்து விடா. என் உயிரின் மேல் ஆணையாக சொல்கிறேன், நீ ஒருவன் தானா இந்த ஆட்சி பீடத்திலே அமர வேண்டும்? அந்த வடிவு உன்னை மறந்து வேறு ஒருவனை மறக்கத்தான் வேண்டும். அப்பா, ஆட்சி பீடத்தில் அமர்வதற்கே ஒருவனுக்குத்தான் உரிமை உண்டென்றால் பாரத நாட்டிலே பிறந்த ஒரு பெண்ணுக்கு ஒருவன் தானே கணவனாக இருக்க முடியும்? இறுதியாக சொல்கிறேன், ஒன்று வடிவு இல்லை நான், இந்த இருவரில் எவரும் ஒருவரை இறக்க தயாராக இல்லை. என் பாசக்கயத்தை அறுத்து நந்தியை சாகடித்து விடாது. என் உயிரின் மேல் ஆணையாக சொல்கிறேன், நீ ஒருவன் தானடா இந்த ஆட்சி பீடத்திலே அமர வேண்டும். அந்த வடிவு உன்னை மறந்து வேறொருவனை மணக்கத்தான் வேண்டும். குமாரராஜா, எங்களை எல்லாம் தான் வெறுத்துட்டு போகணும்னு முடிவு கட்டிட்டீங்க. மகாராஜா ஒருத்தருக்காகவாவது உங்க மனசை மாத்திக்கப்படாதுங்களா? உங்களை ஊராள ராஜா வாய்க்கு பார்க்கணும்னு அவர் எவ்வளவு ஆசையோட இருக்காரு தெரியுங்களா? உலகத்துல உங்களை மாதிரி யாராவது பட்டத்தை வெறுத்துட்டு போவாங்களா? வாங்க, மனதிலே கொண்ட வைராக்கியத்திற்காக மகுடத்தை திறந்து செல்லும் முதல் மனிதன் நான். இம்மாதிரி பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கும் என் போன்றவர்களுக்கு வழிகாட்டியாக நின்று வாழ்த்து கூறும் மகான் புத்தரைப்பா. இவரை பெற்றெடுத்த தந்தை பாசத்தோடு வளர்த்து பட்டத்தை இவருக்கே சூட்ட வேண்டும் என்று விரும்பினார். கவலை என்பதையே தன் மகன் காணக்கூடாது என்று எண்ணி பிணி மூப்பு சாக்காடு இவைகளை தன் செல்வன் கண்ணில் படாமல் வளர்த்து வந்தார். ஆனால் முடிவு பெற்றவனுக்கு பிள்ளை உபயோகப்படவில்லை, முடி தூட்டி உலகை ஆடவில்லை. தான் கொண்ட லட்சியத்துக்காக சகலத்தையும் துறந்து தன்னிஷ்டப்படிதான் வெளியேறினார். குமார் ராஜா, இந்த அடிமையை மறுத்து பேசுறதுக்காக மன்னிச்சுக்கணும். ஆடம்பர வாழ்வு கூடாதுங்கிறதுக்காகத்தான் அரச பதவி அருமையா வளர்த்த தகப்பனாரு அன்பு மனைவி மகன் எல்லாத்தையும் வெறுத்துட்டு புத்தர் பகவான் போனதாக சொல்றாங்களே தவிர உங்களை மாதிரி ஒரு பெண்ணுக்காக ராஜ்யம் வேண்டாம்ட்டு போனதாக யாருமே சொல்லலீங்களே. வாங்கனி, பரித்திரம் உனக்கு சாட்சி சொன்னால் காரியம் எனக்கு சாதகமாக நிற்கும். மனைவியை துறந்து மகுடத்தை வெறுத்த புத்தரும் உண்டு, மகுடத்தை துறந்து மனைவியை உடனழைத்து சென்ற ராமனும் உண்டு. தகப்பனார் கொடுத்த வாக்குக்காகத்தான ராமர் பட்டத்தை வெறுத்துட்டு காட்டுக்கு போனதாக சொல்றாங்க? ஆமா, வரத்தை நிறைவேற்றத்தான் கானகம் சென்றார். அப்படி உங்க தகப்பனார் வடிவை கட்டிக்கிட்டு பட்டத்தை வெறுத்துடுன்னு உங்களுக்கு வரவொன்னும் கொடுக்கலீங்களே. வாங்க, ஒரு முடிவுக்கு வந்து தெளிவு பெறும் வேளையில் தந்தையை ஞாபகப்படுத்தி மீண்டும் என்னை குழப்பத்திற்குள்ளாக்காது. அன்பு தந்தை நினைத்தால் ஆயிரம் பேரை அரசனாக்க முடியும். ஆனால் உனக்கு ஆழமாக இருக்கிறேன் என்று வடிவிட வார்த்தை கொடுத்த பிறகு நீ வேறொருவனை கல்யாணம் செய்து கொள்ள என்று சொல்லலாமா? சொல்ல முடியுமா? சொல்வதுதான் முறையா? அப்போ ஆனந்த புரிய விட்டுட்டு போறதில்ல முடிவு பண்ணிட்டீங்களா? வைத்தியக்கா, வடிவை மணந்து கொண்டு நான் இந்த ஊரிலேயே வாழ முடியுமா? தந்தைக்குதவாத பிள்ளை, எதிர்ப்பிலே திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள், சட்டத்தை மீறியவன், இவர்கள் யாருமே சொந்த ஊரில் வாழ முடியாது.
அப்ப நான் உங்களோட வந்துடுறேன், என்னையும் கூட்டிட்டு போயிருங்க. என் மீது உனக்கு உண்மையிலேயே அன்பு இருக்குமானால் உன் சேவையை சந்தைக்கு பயன்படுத்தும். வடிவைத்தவர் ஒரு குறும்பும் என் கூட வர நான் சம்மதிக்க மாட்டேன். மகாராஜா கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? பதில் எனக்கு இருக்கிறது. திகிலும் பயமும் தென்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. என்ன செய்ய?